அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் இன்றைக்கி சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மிருகநதினாடி என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதம் 10ஆம் தேதி அடுத்த பேட்ச் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். சரி, இன்றைக்கான சில விதிகளை பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 5 மற்றும் 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருப்பது நன்மையான ரொம்ப ரொம்ப நன்மை தான். இப்போ 5, 9ல் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜாதகருக்கு நன்மையினை செய்துவிடும். சரிங்களா, இப்போ 5, 9ல் கிரகம் இருப்பது குருவினுடைய பார்வை கிடைத்ததற்கு சமமான ஒரு பலன்களை அது செய்யும். அப்போ பார்த்துக்குங்க, 5, 9ல் கிரகம் இருந்தால் எப்படின்னு உடனே ஒரு கேள்வி கேட்கலாம். 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்டு இருந்தால் அந்த பாவம் தீசூனி எல்லாம் ஆயிருந்ததுன்னா அப்படின்னா அந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில், சரிங்களா, ஏதோ ஒரு விதத்தில் நன்மை கிடைத்துவிடும். இப்போது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி கிடைத்து மீண்டு விடுவோம் அல்லவா சில இடங்களில். அதே மாதிரி இந்த 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்திகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவியினை செய்ய காத்திருக்கிறது அப்படின்னே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். சரியா, ரைட். அதுக்கடுத்தது, சூரியன் என்ற ஒரு கிரகமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஆளுமையை தருவது, குடும்பஸ்தன், அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை தருவது இந்த சூரியன். அப்போ அந்த சூரியன் ஏதோ ஒரு விதத்தில் திரிசூன்யத்தில் போய் அமர்ந்துருச்சு. சரிங்களா, திரிசூன்யத்தில் போய் சூரியன் அமர்ந்து விட்டால் அல்லது சூரியன் நீச்சம் பெற்றால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, தாய் தந்தைகிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தாய் தந்தையினுடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கும். சில பேர்த்துக்கு தந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கூட அந்த சூரியன் கொடுத்து விடுகிறார். அதை நீச சூரியன் அல்லது திரிசூன்யத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படின்னு எடுத்துக்கங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு சிம்ம வீடானது திரிசூன்யமாகி அந்த சூரியன் வந்து இன்னொரு திரிசூன்ய வீட்டில் அமர்ந்துட்டார் அப்படின்னா ரொம்ப அதிகமான பாதிப்புகள் அவருக்கு வந்து விடுகிறது. சரிங்களா, ஏன்னா சூரியன் சிம்ம திரிசூன்யாகி இன்னொரு திரிசூன்ய வீட்டில் சூரியன் இருப்பது பிரச்சனை. இது சூரியனுக்கு மட்டுமல்ல, எல்லா கிரகங்களுக்கும் தான். அந்த சொந்த வீடு திரிசூன்யத்தில் இருந்து ஒரு திரிசூன்ய வீட்டு அதிபதி இன்னொரு திரிசூன்யத்தில் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ அந்த சூரியன் இப்படி கேட்டால் அதிகமான பிரச்சனை உண்டுன்னு எடுங்க. அடுத்து, சூரியன் வீட்டில் சனி, சனி வீட்டில் சூரியன், இப்படி பரிவர்த்தனை அடைந்திருந்தாலோ இல்லை சாதாரணமாக சூரியன் வீட்டில் சனி மட்டும் இருந்து இல்லை சனி வீட்டில் சூரியன் மட்டும் அப்படி இருந்தாலோ, சரிங்களா, இந்த தொடர்பானது ஏதோ ஒரு விதத்தில் சனி சூரியன் தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கலாம், எலும்பு தேய்மானம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு, பற்கள் தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா, ரைட். நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதம் 10ஆம் தேதி அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறோம். சரி, அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.